இது ஃப்ரீவீல் 7 ஸ்பீடு. இந்த ஃப்ரீவீலில் சிங்கிள் ஸ்பீடை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் ஏதாச்சும் இருந்தால் போதும். அது நீங்கள் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேலே இது லாக் நட்டு, இந்த லாக் நட்டு வச்சு ஹேமர் வச்சு கொஞ்சம் அடித்து லூஸ் பண்ணிட்டீங்கன்னா லூஸ் ஆகிடும். லாக் நட் லூஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட 7 ஸ்பீடு இது எல்லாமே ரிங்கெல்லாம் தனித்தனியாக வந்துடும், எல்லாம் தனித்தனியாக வந்துடும். அதுக்கு நடுவில் ஒரு ஒரு இதுக்கு நடுவில் இது இருக்கும், ஸ்பேசஸ் இருக்கும். உங்களுக்கு ஹில் கிளைம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லாஸ்ட்டு 3 ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து லாஸ்ட் 3 ரிங்க்கு மட்டும் கேப் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. நம்ம வந்து ஸ்பேசர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் 3 ரிங்கில் உங்களுக்கு என்னது வேணும், இப்போது இது 20 டீத் இருக்குது, 18 டீத் இருக்குது, அதுக்கு சின்னதாக வேணா 16 டீத் இருக்குது, அதுக்கும் சின்னதாக வேணால் கடைசியாக 14 டீத் வரும். ஷிமானோ ஃப்ரீவீல், ஷிமானோ ஃப்ரீவீல் எப்படி கழட்டுறதுன்னா இந்த டூல் வச்சு ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு ஷிமானோக்கு வந்து லாக் நாட் கிடையாது, லாக் நாட்க்கு பதிலாக இந்த ஃபஸ்ட்டு சென்ட்ரிங் தான் லாக் நட்டு. அதை அப்படியே ஃபுல்லாக லூஸ் பண்ணிட்டா எல்லா நேரமே லூஸ் ஆகிடும். இதில் 16 டூத் ஒரு ஸ்பேசர், அதுக்கப்புறம் 20 டூத், அப்படியே வரிசையாக இருக்கும். மொத்தம் அடுத்துடலாம். இது வந்து ஃப்ரீ ஹப் பாடி. இந்த இதையும் உள்ள இந்த பஞ்ச் பின் வச்சு இது உள்ளே கலட்டிட்டு இதுக்குள்ளேயே ஓவரால் பண்ணலாம். லிங்கோட ஸ்டார் லைட்டோட ஃப்ரீவீலு இதை சிங்கிள் ஸ்பீடு மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேசஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதனால் இப்போது 20 டீத் ஃப்ரீவீல் எடுக்கிறேன், ஃப்ரீவீலோட செயின் லிங்க் மட்டும் எடுக்கிறேன். இதுக்கு மேலே கடைசி லாக் பண்ணுறதுக்கு லாக் நட்டு கரெக்டாக வச்சு 40 நியூட்டன் மீட்டருக்கு லாக் பண்ணணும். திருப்பி சுற்றி லெஸ் தான் அடிக்கணும். அதனால் இப்போதைக்கு இது வந்து டேட்டா ஃப்ரீவீல் பாடியில் லாக் பண்ணுறேன்னா இது சிங்கிள் ஸ்பீட் கன்வர்ஷன் ஆகிற மாதிரி. இப்போதைக்கு இது ஷிமானோட ஃப்ரீவீல். இது கோஸ்டிங் சவுண்டு வரல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே பால்ஸ் அண்ட் இது இருக்கும், பின் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி.